ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, சைபர் பங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கேமுடைய ஒரு ஸ்டோரி, நான் எந்த ஒரு புக்கிலையுமே படிக்கலை. இது வந்து என்னென்னா, ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு கேமு. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்த கதை வந்து இப்போ அந்த கண்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் 10 2020. ஸோ இப்போ நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு எப்படி இந்த கதை இருக்கும், ஒரு கேம்னாலே ஒரு ஸ்டோரியை வந்து மையப்படுத்தி கொண்டு போவாங்க. அப்போ இந்த கதை எப்படி இருக்கும்னு ஒரு சுவாரஸ்யத்துக்காக நான் படிக்க போனேன். அப்போ எனக்கு கிடச்ச இந்த கதை தான் வந்து சைபர் பங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேமுடைய பேர் வந்து சைபர் பங்க் 2077 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, இந்த சைபர் பங்க் அப்படின்றதுக்கான மீனிங் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கதை வந்து எந்த மாதிரியான ஒரு சூழலில் நடக்குது, அப்புறம் என்ன இந்த கதையோடைய ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயம் பார்க்கலாம். ஸோ சைபர் பங்க் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம தனியாக பிரிச்சுக்கணும். சைபர் பங்க், ஸோ சைபர்னா என்னென்னா கம்ப்யூட்டர்ஸு, ஐடி, இன்ஃபர்மேஷன்ஸு, அதுக்கப்புறமேக்கா விர்ச்சுவல் ரியாலிட்டி, இதெல்லாமே வந்து சைபர் அப்படின்ற வார்த்தைக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த மூணு விஷயத்தை ரொம்ப பெரிய வார்த்தைகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் வந்து அடைக்கிறாங்க. அடுத்தது பங்க்னா என்னென்னா மனிதர்களை குறிப்பிடும். அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வித்தியாசமான உடைகள் போடுறது, வித்தியாசமான பாட்டுகள் கேட்குறது, அவங்களுடைய முடியலாமே வந்து ரேடியம் கலரில் மாதிரி வந்து கலரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைக்கு, இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு பங்க்னு சொல்கிறாங்க. ஸோ சைபர் பங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2077 எதுக்குன்னா, 2077 இந்த விஷயம் நடக்குது. இந்த கேமோடைய இந்த கதை வந்து 2077 நடக்குது. ஸோ அந்த மாதிரியான இந்த ஒரு கதை வந்து இந்த சைபர் பங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அடுத்தது எந்த சூழலில் நடக்குது, எந்த மாதிரியான ஒரு இடத்துல நடக்குதுன்னா, நைட் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியில் நடக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னா, கலிஃபோர்னியாவில் இருக்குது. ஸோ இப்படி உருவாக்கியிருப்பாங்க, பட் உண்மையுமே அந்த மாதிரி இல்லை. உருவாக்கியிருக்காங்க கலிஃபோர்னியாவில், நார்த் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு இடத்துல நைட் சிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிட்டி எப்படி இருக்குன்னா, 2077 இந்த சிட்டி வந்து முழுக்க முழுக்க ரோபோட்டை நம்பி தான் இருக்கும். ஸோ அந்த சிட்டியில் வந்து சின்ன சின்ன வேலைகள் கூடவே ரோபோட்கள் தான் செய்கிற மாதிரி அவங்க வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அப்புறம் இங்கே மனிதர்களே எப்படி இருப்பாங்கன்னா, பாதி மனிதனாகவும் பாதி ரோபோவாக இருப்பாங்க. எப்படின்னா, கொஞ்சம் கையெல்லாம் வந்து ரோபோவாக இருக்கும், முகத்தில் கொஞ்சம் ரோபோவாக இருக்கும். மெயினாக என்னென்னா, சிப்பெலாம் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க மனிதர்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த கதை நடக்குது. ஸோ இப்போ இது யாரை வச்சு போகுன்னா, வின்சென்ட் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். இவனை சுற்றி நடக்க போகிற கதைகள் தான் வந்து மெயினாக போயிட்டுருக்கோம். இதில் வந்து இந்த வின்றவன் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் எப்போ தெரிய வரும்னா, ஒரு நடுவில் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மாதிரி ஒன்று வரும், ஒரு பாஸ்ட் ஒன்று வரும். அந்த கதையை வச்சு தான் வியே ஒரு சின்ன கேரக்டர் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் இந்த கேமை பொறுத்தளவுக்கு அப்படின்னா, அந்த வீன்ற கேரக்டர் வச்சு தான் நம்ம விளாடுவோம். ஸோ அப்போ அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே இந்த கதை போகும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீ வந்து என்ன பண்ணுவான்னா, இவனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நைட் சிட்டியில் ஒரு ஜாக்கி அப்படின்னு சொல்கிற ஒரு நண்பன் கூட ஒரு சின்ன லோக்கல் திருடனாக இருப்பான். இவன் வந்து ஒரு லோக்கல் திருடனாக இருப்பான். இப்படி ஒரு வாழ்க்கை இவனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்படி போயிட்டே இருக்கும்போது டெக்ஸ்டர் அப்படின்னு ஒரு பெரிய, கொஞ்சம் இவனை விட கொஞ்சம் ஒரு பெரிய கை ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வேலை கொடுப்பான். ரிலிக் அப்படின்னு சொல்கிற ஒரு சிப்பு ஒன்று திருடணும், அந்த சிப்பு வந்து நீங்கள் திருட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிடலாம், அப்படி ஒரு சிப்பு அது, அவ்வளோ ஒரு மாசான ஒரு சிப்பு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த சிப்பை பற்றி எல்லாம் கேட்காம, இந்த இது வந்து எங்கே இருக்குது, எங்கே வந்து நம்ம அப்போ எடுக்க முடியும் அப்படின்ற மாரி அவன் வந்து அவன் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது, இது வந்து யாருடைய சிப் அப்படின்னு சொல்கிறோன்னா, அரசாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியிலேருந்து இந்த சிப் இருக்குது, அங்கேருந்து எடுக்கணும். அந்த பேரை கேட்டதும் வி வந்து கொஞ்சம் ஜெர்க்கான, ஏன்னா அந்த அரசாக்கான்றது ஒரு பெரிய கம்பெனி. ஏன்னா இந்த நைட் சிட்டியவே வந்து இந்த அரசாக்கா கம்பெனி தான் வந்து ஆளுமே செஞ்சிட்ருக்கு. அங்கே வந்து இந்த நைட் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த சட்டத்துக்கு வந்து இது தாண்டி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நகரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கார்பரேஷன்ஸ் தான் இந்த சிட்டியவே நான் நகர்த்திட்டுருக்கணும் போது, அதில் மெயின் இந்த அரசாக்கா கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியில் தான் அந்த சிப்பை நம்ம எடுக்கணும், ரெலிக்கின்ற ஒரு சிப்பை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துடும். ஆனால் இருந்தாலும் டெக்ஸ்டர் வந்து அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுப்பான், நீ இது வந்து நீ செஞ்சுன்னா ரொம்ப லைஃப்பில் வந்து மாஸ் ஆகிடலாம், செட்டில் ஆகிடலாம், அடுத்தது இந்த வேலை வந்து நம்ம தான் செய்கிறோம், யார் செய்கிறாங்கன்னு வந்து அமைதியாக இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னதும் வியும் இதுக்கு ஒத்துப்பான். ஸோ வியும் ஜாக்கியும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துப்பாங்க. ஸோ இப்போ டெக்ஸ்டர் என்ன பண்ணணும்னா, அவனுடைய ஒரு ஓல்டு கிளைண்ட்டான எவ்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருப்பாங்க, அந்த லேடிக்கிட்ட இவன் அனுப்புவாங்க. வி அனுப்பிச்சிட்டு இந்த திருட போகிறாங்களா, இந்த சிப்பு திருட போகிறாங்களா, இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது, நீ அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த எவ்லினை போய் பார்க்குறான், மீட் பண்ணுறான். அந்த எவ்லின் வந்து சில டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த அரசாங்க கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த ரிலிக் அப்படின்ற சிப்பை வந்து அவங்களுடைய ஒரு சொந்த ஹோட்டல் ஒன்று இருக்கும், அந்த ஹோட்டலில் வந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கோம். அந்த ஹோட்டலில் வந்து அது வச்சுருக்க மாட்டாங்க. அந்த ஹோட்டல் ஓனருடைய பையன் வந்து அந்த சிப்பை வந்து திருடின்னு போய் அங்கே வச்சுருப்பான். என்னென்னா அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் ஓனர், அதாவது அந்த அரசாக்கா கம்பெனியோட ஓனரும் ஹோட்டல் ஓனரும் ஒரே ஆள் தான். ஸோ இதில் அந்த அரசாக்கா கம்பெனியோட ஓனர் வந்து பேர் என்னென்னா சபூரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுடைய பையன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த சிப்பை திருடியிருப்பான். எதுக்குனா இவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் இருக்கும், அதனால் இந்த சிப்பை திருடி விற்று, இது வந்து ஒரு பெரிய சிப்பு, இந்த சிப்புக்கு பின்னாடி தான் அந்த பாஸ்ட்டே இருக்கும்.
ஸோ இந்த சிப்பை விற்று அவன் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் பயங்கரமாக அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு அந்த சிப்பை திருடிட்டு வந்துடுவான். ஸோ இவன் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த எவ்வளியன்றவை அந்த வீக்கு கொடுத்துருவான். இந்த ஹோட்டலில் தான் அந்த சிப்பு இருக்குது, இந்த ரூமில் இருக்குது அப்படின்றதும் உடனே வீயும் ஜாக்கியும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது நேராக கிளம்பிடுவாங்க அந்த ஹோட்டலுக்கு. ஸோ ஃபேக் ஐடி ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணி அந்த ஹோட்டலுக்கு கெஸ்ட்டு மாதிரி போவானுங்க. அந்த ஹோட்டலில் பற்றி ஸ்டே பண்ணுவானுங்க. ஸ்டேவும் பண்ணிவிட்டு அந்த ரூமுக்குமே போய் அந்த சிப்பையும் எடுத்துருவானுங்க. இவ்வளோ தூரம் வந்து அந்த சிப்பையுமே எடுத்துருவானுங்க. எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்பும் போது என்ன ஆகும்னா அந்த பையன் வந்துடுவான், அந்த ஓனருடைய அந்த பையன் உள்ளே வந்துடும், அவனுடைய பாடி கார்ட்ஸ் உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்தவொடனே இவங்களுக்கு வேறு வழி இல்லை, அந்த ரூமுலேயே ஸ்டக் ஆகிடுவாங்க, அங்கே நின்றுட்டு இருப்பானுங்க. சரி டைமிங் ஏற்ற மாதிரி நம்ம வெளியே கிளம்பிடலாம் அப்படின்னதும் அவங்க எதிர்பாராமல் என்ன ஆகும்னா அந்த சபூர் அரசாங்க கம்பெனியுடைய அந்த ஹெட் ஓனர் வந்து என்ன பண்ணுவான், உள்ளே வந்துட்டு இருப்பான். ஸோ இவங்க வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவன் ஏன் இங்கே வரான்னு பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்கும், பையனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்கும். அப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அப்பா சொல்லுவான், நீ வந்து அந்த சிப்பை திருடிட்டேன் எனக்கு தெரியும். இப்படி சொன்னோன்னே அந்த பையன் ரொம்ப டென்ஷன், என்ன பண்ணிவிடுவோம், அவங்க அப்பா கழுத்தை பிடிச்சி நெருக்கி கொண்டுடுவான். ஸோ இப்போ அந்த வியும் ஜாக்கிக்கும் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா வந்து கொலை பண்ணிவிடுவான் அந்த பையன். இப்போ ஒன்று என்ன பண்ணுவோம், அந்த பையன் ஒரு பயங்கரமாக என்ன பண்ணுவோம், பாடி கார்ட்ஸ்லாம் கூப்பிட்டு இந்தமாரி வந்து ஹோட்டல் வந்து லாக் பண்ணுங்கள், யாரையும் வெளியே விடாதீங்க, யாரோ அப்பாவுக்கு விஷம் வச்சு கொலை பண்ணிட்டாங்க, இவன் பண்ண கொலையை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லிடுவான், யாரோ விஷம் வச்சு கொலை பண்ணிட்டாங்க ஸோ அப்படி லாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவோம். உடனே என்ன ஆகும், அந்த ஹோட்டல் லாக் ஆனது இப்போ இவ்வியும் ஜாக்கி உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இவங்க வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணணும், அந்த பில்டிங் வந்து ஜன்னல் வழியாக உடச்சி வெளியே குச்சிடலாம், இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் கன்ஃபார்ம் மாட்டிடுவோம், ஏன்னா ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அது இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் வேறு. ஸோ அதனால் வந்து ஈஸியாக மாட்டிட்டாங்க சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு எகிருவானுங்க, வெளியே ஜன்னலை உடச்சி உடச்சி எகிரி குதிச்சுட்டு உடனே அங்கே ட்ரான்ஸ் ரோபோட்லாம் இருக்கும். ஏன்னா இந்த நகரமே ரோபோட் நம்பி தான் இருக்குது. அந்த இந்த கதை வந்து ஏன் அந்த ஸ்டார்டிங்கில் நான் ரோபோட் நம்பி இருக்குன்னு சொன்னோன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்போ தான். ஸோ இந்த நகரமே இந்த ரோபோட் நம்பி இருக்கிறதால அந்த ட்ரான்ஸ் ரோபோட்லாம் நான் பண்ணிகிட்ருக்கோம்னா அதுங்களுமே கன்று வச்சுட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இவங்க வெளியே இருந்து எகிரி குச்ச உடனே உங்களுக்கு சுட ஆரம்பிச்சிருக்கும். சுட ஆரம்பிச்சோடனே அந்த ஜாக்கி கிட்ட தான் அந்த மெயின் அந்த கேஸே இருக்கும், அந்த சிப் இருக்கிற கேஸ் இருக்கும். ஜாக்கி வந்து கொஞ்சம் காயப்பட்டுடுவான், அடுத்தது அந்த கேஸுமே கொஞ்சம் டேமேஜ் ஆகும். இப்போ வந்து என்ன ஆயிடும்னா வி வந்து ஒரு பக்கம் தனியாக பிரிஞ்சு போகிற மாரி ஒரு நிலைமை வந்துடும், ஜாக்கி தனியாக வந்துடும். உடனே ஜாக்கி என்ன பண்ணுவோம், அந்த கேஸில் இருந்து அந்த சிப் எடுத்து டெம்பரரி அவனுடைய தலையில் போட்டுப்பான். டெம்பரரியாக தலையில் போட்டு அவன் சாக போகிறான்னு தெரிய வந்துடும் ஜாக்கி. ஜாக்கி சாக போகிறான்னு தெரிய வந்த உடனே என்ன பண்ணிடுவான், எப்படியாச்சும் வீவை கொஞ்சம் எப்படியாச்சும் கொஞ்சம் அங்கேருந்து தப்பிச்சு வந்து வியை மீட் பண்ணி ஒரு காரில் வந்து என்ன பண்ணிவிடுவான், வீ கிட்ட வந்து ஒரு சிப்பை கொடுத்துரும், அந்த நீ இந்த இந்த சிப்பை நீ வச்சுக்கோ, இதுக்கு இதுக்கப்புறம் நான் வந்து பொழைக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஜாக்கி வந்து வீக்கு அந்த சிப்பை கொடுத்துருவான். அந்த சிப்பை வாங்கினோடனே வீக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. உடனே அவன் என்ன பண்ணுவான், வேறு யாராச்சும் நம்ம உதவி கேட்கலான்னு போது டெக்ஸ்டர் தான் அந்த ப்ராஜெக்ட்டை கொடுத்தான், அவன்கிட்ட நம்ம உதவி நாடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வீ வந்து டெக்ஸ்டர் கிட்ட போவோம் உதவி கேட்கறதுக்கு. அங்கே போனால் ஒரு சமையல் டூஸ்ட் இருக்கும், என்னன்னா டெக்ஸ்டர் தான் இதை பண்ணான் அப்படின்ட்டு அரசாங்க கம்பெனிக்கு தெரிஞ்சு டெக்ஸ்டர் வந்து டவுட் ஆகிடும். டெக்ஸ்டர் மேலே டவுட் பண்ணுறது மார்க்கெட்டில் வெளியே தெரிஞ்ச உடனே டெக்ஸ்டர் செம பயத்தில் வீ உள்ளே வந்து சுட்டுருவான், அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கூட நடக்கிறது சுட்டுடுவான். உடனே சுட்ட உடனே வீ வந்து இங்கே இறந்துடுறான். இப்போ என்ன ஆகுதுன்னா வீயத்தை எங்கே குப்பத்தொட்டில் போட்டுருவாங்க, ஒரு ரோபோட் மாதிரி தானே பாதி மணி தான் பாதி உடம்பு மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ குப்பத்தொட்டில் போய் போட்டுறாங்க, தூக்கி போய் போட்டுறாங்க, டெக்ஸ்டர் சுட்டுட்டான் வீ வந்து இப்போ காதி. இப்போ எப்படின்னா இங்கே இதோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா அந்த சிப்பு சிப்பு அந்த ரெலிக் சிப் ரெலிக் சிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சிப்பில் தான் கதையே இருக்குது. ஸோ இப்போ வீ வந்து ஒரு இடத்துல வந்து கண் முழிப்பான், அவனுக்கு கண் முழிச்சதும் அவன் கண்ணுக்கு எதிர்க்க என்ன தெரியும்னா ஒரு சில்வர் கலர் கையில் ஒருத்தனை அப்படி லாக் பண்ணி வச்சிருப்பான். இப்படி லாக் பண்ணி அந்த ஒரு விஷுவல் மட்டும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒன்றுமே புரியாது, என்னன்னா வி வந்து இறந்துட்டான், ஆனால் திடீர்னு அவனுக்கு அந்த விஷுவல் மட்டும் தெரியும். அப்போ தான் அவனுக்கு தெரிய வரும் அவனுக்கு கொஞ்சம் முழிப்பு வந்துடும், வி அங்கேருந்து தப்பிச்சிடும். இப்போ அங்கேருந்து வி கிளம்பிடுவான். இப்போ என்ன ஆகுனா டெக்ஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரசக கம்பெனிக்கிற ஆள் வந்து பிடிச்சி வியை வந்து என்னாச்சு அங்கே அந்த 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 சிப்பு வந்து அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த டெக்ஸ்டர் வந்து என்ன பண்ணுவான், அந்த சிப் அந்த வியை வந்து எங்கே தூக்கி வந்து போட்டோமோ அந்த இடத்த வந்து காமிச்சு விட்ருவோம். அந்த இடத்த காமிச்சு விட்டதும் டெக்ஸ்டர் அந்த இடத்துல சுட்டுருவாங்க அந்த இடத்த காமிச்ச உடனே, ஏன்னா அங்கே வியும் இருக்க மாட்டான் கிளம்பிடுவான். இப்போ வி வந்து என்ன பண்ணுவான்னா உதவி நாடி தேடி போயிட்டே இருப்பான். இப்படி உதவி நாடி தேடி போயிட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த சிப்பை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும், இது வந்து ஒரு ஒரு ஜானி சில்வர் ஹேண்ட் அப்படின்ற ஒருத்தவனுடைய சிப்பு, அவனுடைய ஒரு சிப்பு, இந்த சிப்பு வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு சிப்பு, இது அவன் தலையில் போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகிடுன்னா அந்த சிப்பு வந்து போட்டால் அவனால் வந்து திருப்பி எடுக்க முடியாது. அப்படி சப்போஸ் அவன் எடுத்தான்னா 6 இல்லைன்னா 7 மாதத்தில் இறந்துருவான். ஸோ ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு வந்து கன் ஷாட் ஆகி அவனுடைய மூளை வந்து இறந்துருக்கும், அதை வந்து ஹீல் பண்ணதே அது உள்ளே இருந்த ஜானி சில்வர் ஹேண்டு தான். அந்த சிப்பு வந்து என்ன சிப்புனா இதுக்கப்புறம் அந்த கதை ஆரம்பிக்கும், அந்த பாஸ்ட்டு அந்த ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த சிப்பு வந்து யாருன்னா ஜானி சில்வர் ஹேண்டுது. இதுக்கப்புறம் அந்த ஜானி சில்வர் ஹேண்டு யாருன்னா ஒரு ஆர்மி மேன், அவன் வந்து ஒரு மிலிட்ரி மேனு. அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்டரியில் வேலை செஞ்சிட்ருப்பான், ஒரு ஒரு ஸ்டேட் கிட்ட வந்து மிலிட்டரி வேலை செஞ்சிட்ருப்பான். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் தெரிய வரும் இந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து இவங்களை ஏமாற்றிட்டுருக்கு, இவங்கக்கிட்ட வந்து இப்போ பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கு அப்படின்னு தெரிய வந்தோடனே இவன் உடனே இவன் கடுப்பாகி அந்த மிலிட்டரியை விட்டு வெளியே வந்துடும்.
வெளியே வந்துட்டு ஜானி சில்வரனுடைய ஒரு உண்மையான அவனுடைய பர்த் பிளேஸே வந்து நைட் சிட்டியாக தான் இருக்கும். ஸோ அவனுடைய நகரத்துக்கு திரும்பி வந்துடுவான். இந்த மாதிரி ஜானி சில்வரனுடைய வந்து ஒரு பழக்கம் என்னன்னா, அவனுக்கு வந்து அந்த அநியாயங்கள் வந்து பிடிக்காது, அவன் எது எப்பயுமே எழுத்து நீக்கணும்னு தான் நினைப்பான். அப்போ வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுவான்னா, ஒரு தனியாக இசைக்குழு ஆரம்பிப்பான், பேண்ட் ஆரம்பிப்பான். பேண்ட் ஆரம்பித்து அதிலிருந்து என்ன பண்ணுவான்னா, அவனுடைய கருத்துக்களை வந்து திணிச்சு மக்கள்கிட்ட பரப்புவான். ஸோ அது வந்து வன்முறை அளவுக்கு கலவர அளவுக்குலாம் போவான் அவனுடைய பேண்டு. அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க இவங்க வந்து அந்த நைட் சிட்டியில். இந்த பேண்டுனா ரொம்ப ஃபேமஸ். அந்த பேண்டு பேர் வந்து சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டு பேர் இருப்பாங்க. அந்த பேண்டுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், என்னென்னா அதில் இருக்க ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை கொலை பண்ணிடுவான். அந்த கொலை பண்ணதால் அந்த ஆளை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்ட உடனே அந்த பேண்டு வந்து என்ன வேணால் கொஞ்சம் கலைஞ்சிரும். அந்த பேண்டு வந்து கொஞ்சம் கலைஞ்ச உடனே அப்புறம் ஜானி என்ன பண்ணுவோம்னா, சோலோவாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். சோலோ சிங்கராக வந்து ஸ்டேஜஸ்லாம் ஏறி பர்ஃபார்ம் பண்ணும்போது அப்போ தான் வந்து ஜானிக்கு வந்து ஆல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பா. ஸோ இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட இருந்தால் கதை வந்து இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆரம்பிக்கும். ஆல்ட் யாருன்னா ஒரு நெட்ரன்னர். நெட்ரன்னர்னா என்னன்னா, பெரிய பெரிய சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ட் வந்து ஒரு நெட்ரன்னர்னு ரொம்ப சிறந்தவன். இவன் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருப்பா, ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியில் இவன் சவுல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமை உருவாக்கி ஒரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி வச்சுருப்பா. இவ தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணது, அதை வந்து கண்டுபிடிச்சது இவ தான் அந்த சாஃப்ட்வேரை. ஸோ அந்த சவுல் கில்லர் என்ன பண்ணுன்னா, ஆன்மாவையும் நினைவையும் ப்ரெசண்ட்டாக, அதாவது கான்ஷியஸ் நினைவு ப்ளஸ் கான்ஷியஸ்ன்னு என்னென்னா, இப்போ நான் எப்படி லைவாக இங்கே பேசிகிட்டு இருக்கணும் அந்த மாதிரியான இதுதான் அந்த கான்ஷியஸ். ஸோ அந்த கான்ஷியஸுமே அந்த சிப் வந்து என்ன பண்ணுனா, ஒரு டேட்டா பேஸாக மாற்றி அது எடுக்கும் அந்த சாஃப்ட்வேர். அப்போது ஆல்ட்டுக்கு அவங்க மேலே ஒரு தனி பகை இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆல்ட்டை வந்து ஒரு நாள் என்ன பண்ணிவிடுவாங்க, ஜானி வந்து ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வெளியே வருவான், லைவ் கான்சர்ட்டை முடிச்சுட்டு வெளியே வருவான். நம்ம கண்ணு முன்னாடியே அந்த ஆல்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசக்க கம்பெனிக்காரங்க வந்து கடத்திடுவாங்க. கடத்தின உடனே ஜானிக்கு வந்து தெரிய வந்துடும், இது வந்து அரசக்க கம்பெனிக்காரங்க தான் பண்ண வேலை. அப்போ உடனே ஜானி என்ன பண்ணுவோன்னா, டக்குன்னு அவனுடைய பழைய பேண்டுக்கிட்ட போவான், அந்த ஆல்ரெடி கலைஞ்சி போன ஒரு பேண்டுக்கிட்ட போயிட்டு உதவி கேட்பான். இந்தமாரி என்னுடைய வந்து லவர் வந்து காதலி வந்து கடத்திட்டானுங்க அரசக்க கம்பெனிக்காரனுங்க அப்படின்னு சொன்னோடனே, அந்த பேண்டுக்காரங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது என்ன பிளான்னா, அந்த அரசாங்க கம்பெனி முன்னாடி ஒரு ஸ்டேஜ் போட்டு நம்ம டக்குன்னு வந்து ஒரு ஆடியோ ஒரு சாங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அதில் வந்து மக்கள் எல்லாரையும் வர வச்சுட்டு நம்மளே ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்தோட கலவரமாக அந்த பில்டிங்கில் பூந்துடலாம். ஏன்னா அந்த பில்டிங்கில் வந்து ஈஸியாக போற முடியாது. அதனால் உடனே என்ன பண்ணுன்னா, அந்த சிட்டியில் அது வந்து பெரிய கார்பரேஷன் அப்படின்றதால உடனே என்ன பண்ணணும், அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதேமாரி அந்த பிளான் படி என்ன பண்ணணும், ஒரு கலவரத்தை உருவாக்கி உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போய் பார்க்குறதுக்குள்ளே நேரம் ஆகிடும். இப்போ என்ன ஆகிடும்னா, ஆல்ட் வந்து அவன் உருவாக்கின ப்ரோக்ராமுக்கு அவளே பலியாயிருப்பான். என்னன்னா, அந்த சவுல் கில்லர் ப்ரோக்ராமை வச்சு தான் இவளுடைய சவுலையும் கான்ஷியஸையும் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. எடுத்து அது ஒரு டேட்டா பேஸாக மாற்றிட்டு இருப்பானுங்க. அதை மாற்றி வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இதில் என்னென்னா, அந்த அரசக கம்பெனி வந்து வேறு ஒரு ப்ராசஸ்க்காக வந்து இயங்கிகிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸுக்கு வந்து உதவி கேட்டிருப்பாங்க ஐ திங்க் ஆல்ட் கிட்ட. அதுக்கு அவன் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து இவன் வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவங்க அதை வந்து ஒரு வைரஸாக மாற்றணும்னு நினைப்பானுங்க. அதுக்கு ஒத்துக்காததால் தான் இவ்வளோ வந்து இந்தமாரி பண்ணிவிடுவாங்க. ஒன்று ஜானி சில்வரான் வந்து செம்ம காண்டாக எங்கே இருக்கும் எல்லோரும் அடிப்பான். ஒன்று அந்த பேண்டுக்காரங்க வந்து கூட்டு போயிடுவாங்க அங்கே வந்து, சரி இதுக்கப்புறம் இங்கே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட்டு போயிடுவாங்க. இது வந்து எப்போ நடந்திருக்குன்னா, 2008 நடந்திருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் நேரடியாக என்ன பண்ணுவாங்க, 2008 2013 வரைக்குமே நடந்திருக்கும். இப்போ என்ன ஆகுனா, நேராக 2023 வந்து ஜானி சில்வரான் வந்து அவனை தானே தயார் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவான், அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரச கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு சம பெரிய அட்டாக் போடுவான். பயங்கரமான ஒரு அட்டாக், அதுவும் பயங்கரமான ஒரு பிளான் பண்ணி பண்ணுவான். என்ன பண்ணுவோன்னா, ஒரு ரொம்ப பெரிய டைம் பாம்பு வந்து செட் பண்ணுவான் அரசக கம்பெனியில். அந்த டைம் பாம்பெலாம் செட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிக்கும்போது தான் கரெக்டாக ஒரு மெயினான ஒரு வில்லன் வருவான். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட முக்கால்வாசி ரோபோ மனிதன் மாதிரி அப்படி இருப்பான். அந்த 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 ரோபோ வந்து என்ன பண்ணுன்னா, அவன் வந்து சுட்டுட்டு என்ன பண்ணால், காயமாக்கிட்டு கீழே விழ வச்சிடும். காயமாக்கி கீழே விழ வச்சோடனே சாக மாட்டான். ஜானி சில்வரான்டை வந்து அவங்க வந்து கூட்டு போய் அந்த சபூரோ கிட்டே வந்து ஒப்படைப்பாங்க. சரி, அந்த அரசக கம்பெனியோட எம்டி கிட்டே ஒப்படைப்பானுங்க. அவங்கக்கிட்ட ஒப்படைச்சது என்ன பண்ணுவான்னா, அந்த சபூரோ வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே அந்த வைரஸ் வந்து உருவாக்கியிருப்பான், அந்த சிப்பை வைரஸாக உருவாக்கியிருப்பான். என்னென்னா, அந்த சிப்பில் ஒன்ஸ் ஏற்றிட்டான், யார் உடம்புல போடுறாங்களோ அவன் வந்து முழுமையாக அதில் இருக்க ஆள் வந்து முழுமையாக அடைவான். அவன் அந்த டேட்டா பேஸ் யாரோ அவன் வந்து இருக்கிற ப்ரெசன்ட் பாடியில் ஆள் வந்து இறங்க ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு வைரஸ் மாதிரி உருவாக்கியிருப்பான். ஸோ அந்த சிப்புக்கு தான் ரெலிக் அப்படின்ற பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சிப்பை எடுத்து என்ன பண்ணுவானுங்கன்னா, ஜானி சில்வரை வந்து அவனுடைய சவுலையும் கான்ஷியஸையும் எடுத்து அந்த ரெலிக் சிப்பாக மாற்றி எடுத்து ஸ்டோரி பண்ணி வச்சுருவானுங்க. ஸோ அந்த சிப்பை தான் தேடி இப்போ டெக்ஸ்டர் வந்து வி அமைச்சிருப்பான். ஸோ இப்போ வி கிட்ட எடுத்து அவன் இன்சர்ட் பண்ண சிப் அந்த ரெலிக் சிப் தான். ஸோ அதிலிருந்து அந்த ஜானி சில்வரான்டு. ஸோ இப்போ என்ன ஆகுனா, வி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜானி சில்வரான்டாக மாற ஆரம்பிப்பான். என்ன ஆகுனா, அவனுக்கு எதிர்க்க வந்து இவங்க வந்து கொஞ்சம் விர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் இருக்கும். ஸோ இப்போ ஜானி சில்வரான்டு வந்து எதிர்க்க வந்து அப்படியே ஒரு ஆளாக வந்து உட்காருவான். ஆனால் இவனுக்கு உள்ளே இருந்து தான் வந்துட்டுருக்கான். அவனுடைய இல்யூஷன் மாதிரி அவனுடைய கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ இந்த ஜானி சில்வரான்டு கான்ஷியஸாக இருப்பான். வேறு ப்ரெசென்ட்ல இங்கே இருக்க நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும். ஈவன் அவனால் பேசக்கூட முடியும். இங்கே அந்த இல்யூஷன் மாதிரி வந்து இவங்க வெளியே இருக்கவங்க கிட்ட பேச முடியும். ஏன்னா அது வந்து கான்ஷியஸில்.
ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ சாலிட் ஜானி சில்வரான் வந்து வி வந்து காப்பாற்ற முயற்சி செய்வான், அவனுக்குமே வந்து தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும், காப்பாற்ற முயற்சி செய்வான். இப்படி முயற்சி செய்யும்போது உதவி கேட்டு தேடிட்டே போகும்போது தான் வந்து ஒரு விக்டர்னு ஒரு டாக்டர் வரும். அந்த டாக்டர் என்ன சொல்லுவான்னா, இன்னும் வந்து வைரஸ் மாதிரி உருவாக்கிட்டானுங்க ரெலிக்கை, இப்போ நீ சிப்பது இதில் போட்டோன்னே உங்ககிட்ட ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று அதை நீ வெளியே எடுத்துட்டு 6 இல்லைன்னா 7 மாதங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து இறந்துடலாம். இன்னொன்று என்னென்னா, அந்த சிப்பை நீ உள்ளே போட்டு முழுமையாக ஜானி சில்வராண்டுக்கு இந்த உடம்பு நீ கொடுக்குறது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த கேரக்டர் அந்த வி இருப்பாங்க, அந்த வீக்கு இதில் அவன் எதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேயே விட்டுருவாங்க. இந்த கேமரோட ஃபினிஷிங் ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, அந்த வி எது வேணாலும் எடுத்துக்கலாம். உடனே ஜானி சில்வராண்டாக வந்து அவனை கான்ஷியஸாக எடுத்துக்க விட்டுக்கலாம், முழு உடம்பு ஜானி சில்வராண்டு கொடுத்துடலாம். அப்படின்னா அந்த வி வந்து வந்து அவனுடைய அந்த சிப்பை வெளியே எடுத்து போட்டு அந்த 6-7 மாதங்கள் வந்து அவனுடைய வாழ்க்கையை அவன் வாழலாம். ஸோ இதில் வந்து வீக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கூடமே இருக்கும், பேனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அந்த கதையை வந்து உள்ளே கொண்டு வந்தால் கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்றதால அது கொண்டு வரல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு முடிவு வந்து கதையில் கொடுத்துருப்பானுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அவன் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் யோசித்தான் அப்படின்னும் போது இன்றைக்கி அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கண்டென்ட் அவன் எழுதியிருக்கானா, ரொம்ப பயங்கரமாக எழுதியிருக்கானுங்க. அதேமாரி இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ரன்னர், அதுக்கப்புறமேட்டுக்கா மேட்மேக்ஸ் ஃபரி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மூவியை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்றத அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நம்மளுடைய ஸ்டோரி டெல்லிங்கில் இது வித்தியாசமான ஒரு ஸ்டோரியாக இருக்கும், ஏன்னா நான் நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப ரொம்ப மாரல் ஸ்டோரிஸாக சொல்லிகிட்டே இருக்கும். இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதையும் நான் டச் பண்ணணும்னு நினச்சேன். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக தான் நம்ம இந்த சைபர் பங்கை டச் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து இன்னுக்கப்புறம் இன்னும் வேறு வேறு ஏரியாவிலேருந்து நம்ம ஸ்டோரிஸ் எடுக்க ஆரம்பிப்போம். கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய்.